திருப்புத்தூர் மாவட்டம் ஆம்பூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளராக தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் வில்வநாதன் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளார். தமிழகத்தில் அடுத்த மாதம் ஏப்ரல் 6ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. இதனையொட்டி பல்வேறு கட்சியினரும் தனது வேட்பாளரை அறிமுகப்படுத்தி வேட்புமனு தாக்கல் செய்து தேர்தல் பிரச்சாரமும் சூடுபிடித்துள்ளது. இந்நிலையில் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் வில்வநாதன் அறிவிக்கப்பட்டுள்ளார். அவரை ஆதரித்து ஆம்பூர் புறவழிச்சாலை பகுதியில் திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் திறந்த வேனில் நின்றபடி பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். மேலும் ஆம்பூரில் மக்களின் மிகப்பெரிய கோரிக்கையான ரெட்டித்தோப்பு மேம்பாலம் விரைவில் அமைக்கப்பட வேண்டும், ஆம்பூரில் தொழில் பூங்கா அமைக்கப்பட வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வில்வநாதன் வெற்றி பெற்ற பிறகு மக்களுக்காக செய்வார் என உறுதியளித்து வாக்கு சேகரித்தார். தினமும் காலையில் உள்ளூர் முதல் உலக செய்திகள் வரை தெரிந்து கொள்ள வாங்கி படியுங்கள் மக்கள் ராஜ்யம். தினமும் உங்களோடு உடனடி செய்திகளுக்கு www.makkalrajyam.com.